பேனர்கள் வைப்பதை முழுமையாக தடை செய்யும் வகையில் உரிய விதிகளை வகுக்க வேண்டும் என்று தமிழ்நாடு அரசுக்கு சென்னை உயர்நீதிமன்றம் உத்தரவிட்டிருக்கிறது. விழுப்புரத்தில் அமைச்சர் பொன்முடியை வரவேற்று பேனர் வைத்தபோது 12 வயது சிறுவன் மின்சாரம் தாக்கி உயிரிழந்ததற்கு இழப்பீடு வழங்க கோரி தொடரப்பட்ட வழக்கில் உயர்நீதிமன்றம் இந்த உத்தரவை பிறப்பித்துள்ளது. விழுப்புரம் மாவட்டம் மாம்பள்ளப்பட்டு சாலையில் கடந்த ஆகஸ்ட் 20 திருமண விழாவிற்கு சென்ற அமைச்சர் பொன்முடியை வரவேற்க நீதிமன்ற உத்தரவை மீறி சாலையின் இருபுறமும் பேனர்கள் மற்றும் கொடிக்கம்பங்கள் நடப்பட்டது. இந்த பணிகள் ஈடுபட்டிருந்த சிறுவன் தினேஷ் மின்சாரம் தாக்கி உயிரிழந்தது அதிர்ச்சியை ஏற்படுத்தியது. இதனையடுத்து சட்டவிரோதமாக பேனர்கள் ஃப்ளெக்ஸ் போர்டுகள் வைக்கப்படுவதை தடுக்க நடவடிக்கை எடுக்கும்படியும் பாதிக்கப்பட்ட சிறுவனின் குடும்பத்திற்கு உரிய இழப்பீட்டை திமுகவிடம் இருந்து வசூலித்து வழங்க உத்தரவிடக் கோரியும் சென்னை உயர்நீதிமன்றத்தில் வழக்கு தொடரப்பட்டது. விழுப்புரத்தைச் சேர்ந்த மோகன்ராஜ் என்பவர் தொடர்ந்த வழக்கு தலைமை நீதிபதி சஞ்சீவ் பானர்ஜி மற்றும் நீதிபதி ஆதிகேசவலு அடங்கிய அமர்வின் முன் விசாரணைக்கு வந்தது. அப்போது வழக்கு ஒன்றில் ஏற்கனவே திமுக தரப்பில் இனி பேனர்கள் வைக்கப்பட மாட்டாது என்று நீதிமன்றத்தில் உத்தரவாதம் அளித்து பிரமாண பத்திரம் தாக்கல் செய்திருந்ததாகவும் ஆனால் விதிகளை மீறி விழுப்புரத்தில் திமுகவினர் பேனர் வைத்ததாகவும் மனுதாரர் தரப்பில் சுட்டிக்காட்டப்பட்டது. வாதத்தை கேட்ட தலைமை நீதிபதி அனுமதியின்றி பேனர்கள் வைப்பதற்கு யாருக்கும் உரிமை இல்லை என்று தெரிவித்துள்ளார். மாவட்டங்களுக்கும் தாலுகா நீதிமன்றங்களுக்கும் தான் சென்றபோது ஏராளமான பேனர்களை பார்க்க நேரிடுவதாகவும் இவை எரிச்சலை ஏற்படுத்துவதாகவும் கூறியுள்ளார். தொடர்ந்து பேனர்கள் வைப்பதை முழுமையாக தடை செய்யும் வகையில் உரிய விதிகளை வகுக்க வேண்டும் என்று தமிழக அரசுக்கு அறிவுறுத்திய நீதிபதிகள் வழக்கு தொடர்பாக தமிழக அரசு, திமுக தலைவர் ஸ்டாலின் ஆகியோர் 4 வாரங்களில் பதிலளிக்கும்படி உத்தரவிட்டு விசாரணையை தள்ளி வைத்தனர்.